தோஷம் என்பது இருள், இருள் என்பது அஞ்ஞானம். இது நமது வள்ளல் பெருமானின் திருவாக்கு. எனவே அஞ்ஞான திரை நீங்கி பேரின்ப வீட்டின் கதவை திறந்து உள்ளே புகுந்து அருளமுதம் உண்டு வாழ வேண்டி அருட்பெருஞ்சோதி இறைவனிடம் விண்ணப்பம் செய்யும் வகையில் அமைந்துள்ளது இந்த பாடல். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி மதிமண்டலத்தமுதம் வாயார உண்டே பதிமண்டலத்தரசு பண்ண நிதிய நவநேயமாக்கும் நடராஜனே எம் சிவனே கதவை திற. இந்த அருளமுதம் யானருந்தல் வேண்டுமிங்கே நந்தாமணி விளக்கே ஞான சபை எந்தாயே கோவே எனது குருவே எனையாண்ட தேவே கதவை திற. சாகாருளமுதம் தானருந்தி நான் கழிக்க நாகாதிபர் சூழ்நடராஜா ஏகாபவனே பரணே பராபரணே எங்கள் சிவனே கதவை திற. அருளோங்கு தன்னமுதம் அன்பால் அருந்தி மருள் நீங்கி நான் கழித்து வாழ பொருளாம் தவநேயர் போற்றும் தயாநிதியே எங்கள் சிவனே கதவை திற. வானோர்க்கு அரிதனவே மாமறைகள் சாற்றுகின்ற ஞானோதய அமுதம் நான் அருந்த ஆனா திறப்பாவலர் போற்றும் சிற்றம்பலவா சிறப்பா கதவை திற. எல்லாமும் வல்லசித்து என்று எல்லா மறைகளும் சொல் நல்லார் அமுதமது நான் அருந்த நல்லார்க்கு நல்வாழ்வளிக்கும் நடராயா மன்றோங்கு செல்வா கதவை திற. ஏழ்நிலைக்கு மேற்பால் இருக்கின்ற தன்னமுதம் வாழ்நிலைக்கு நான் உண்டு மான்புறவே
கேள் நிலைக்க ஆவா என்று என்னை உபந்தாண்ட திரு அம்பலமாதேவா கதவை திற. ஈன உலகத்து இட நீங்கி இன்புறவே ஞான அமுதமது நானருந்த ஞான உருவே உணர்வே ஒளியே வெளியே திருவே கதவை திற. திரையோதசத்தே திகழ்கின்ற என்றே வரையோது தன்னமுதம் வாய்ப்ப உறைவோது வானே எம்மானே பெம்மானே மணிமன்றில் தேனே கதவை திற. ஜோதிமலை மேல் வீட்டில் தூய திரு அமுதம் ஜோதிமலை மேல் வீட்டில் தூய திரு அமுதம் மேதினி மேல் நான் உண்ண வேண்டினே ஓதறிய ஏகா அநேகா எழில் பொதுவில் வாழ்ஞானதேகா கதவை திற.